Hello students, this is IQBAL. Now we have a concept video. It is a simple concept. LCM and GCD relationship. So now we have two numbers. 12, 18. That is LCM. Okay? Now we have 12. We have 2 tables. 2 tables is 6 times. 3p2 table போட்டிங்கنا 3 times வரும் அப்போ அந்த 12 எப்படி எழுதலாம் 2 2 இருக்குல அப்ப 2 square into 3 அப்படி எழுதிக்கலாமா ஓகே அப்புறமா என்ன இருக்கு இன்னொரு நம்பர் 18 இருக்கு 18 எடுத்துக்கலாம் 18 18 வந்து நம்ம 2 table போட்டிங்கنا 9 times வரும் அப்புறம் 3 table போடலாம் அப்ப இங்க 2 into 3 square இருக்கு 2 into 3 square So, இந்த நம்பரை நான் எப்படி எடுத்துக்கறேன்னா f of x னு எடுத்துக்கறேன் இந்த நம்பரை வந்து நான் g of x னு எடுத்துக்கறேன் சும்மா புரியிறதுக்காக தான் சொல்றேன் சோ இதோட ரெண்டோட LCM என்ன இருக்கும் இப்போ இதோட LCM பாத்தீங்கன்னா ரெண்டுலயே 2 இருக்கு பவர் எது அதிகமா இருக்கு அதை தான் நம்ம LCM எடுப்போம் 2 ஸ்கொயர் இங்க ரெண்டுலயே 3 இருக்கு பவர் எது அதிகமா இருக்கு 3 ஸ்கொயர் அப்ப 2 ஸ்கொயர் அப்படினா என்ன 4, 3 square na enna 9, appo enna varudhu nammalku 36. Idhu vandhu LCM. GCD na, redlayume irukano, edhu power kammiyo adha eduthukano. Inga 2 irukku, 2 square irukku. Edhu power kammi? 2. Anga 3. Appo 2, 3 are 6. Sariya? Ippo enna panna poren? Indha LCM ayum GCD ayum na multiply panna poren. LCM into GCD. சார் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் LCM வந்து எவ்வளவு இருக்கு 36 இருக்கு GCD எவ்வளவு இருக்கு 6 இருக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 216 வந்துரும் சரியா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணப் போறோம் அந்த f(x) ஐயும் g(x) ஐயும் மல்டிப்ளை பண்ணப் போறேன் f(x) g(x) f(x) எவ்வளவு 12 g(x) எவ்வளவு 18 18 into 2 36 க்கு 6 பேலன்ஸ் 3 18 into 1, 18, 18 plus 3, 21. பாருங்க, ரெண்டுமே ஒரே answer வந்திருக்கா. அப்போ இல்லது என்ன தெரியுது? அப்படினா, LCM into GCD is equal to f of x into g of x. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்திரலாம். அப்போ LCM யும் GCD யும் multiply பண்ணா, f of x into g of x க்கு equal இருக்கும். இல்லனா p of x q of x னு போடுவாங்க சில பேர் அப்ப இதுல நம்ம நாலு ஃபார்முலா நம்ம உருவாக்க முடியும் எனக்கு LCM தான் வேணும்னு வெச்சீங்களே எனக்கு LCM தான் வேணும் இந்த பாருங்க இது மெயின் ஃபார்முலா இந்த மெயின் ஃபார்முல இருந்து நம்ம LCM தான் வேணும் அப்படினா f of x g of x அங்கே இருக்கும் இந்த GCD மட்டும் என்ன ஆகும் டிவிஷனுக்கு வந்துரும் ஓகேவா இல்ல எனக்கு GCD தான் வேணும் அப்படினா இந்த LCM வந்து டிவைடு கொண்டுரும் அப்ப f(x) * g(x) / LCM டிவிஷனுக்கு வந்துரும் இல்ல எனக்கு f(x) தான் வேணும் அப்படினா இந்த LCM GCD அங்கே தான் இருக்கும் g(x) கீழ வந்துரும் LCM into GCD by G of X நம்ம கீழ போட்டுக்கலாம் இல்ல எனக்கு வந்து G of X தான் வேணும்னா F of X கீழ வந்துரும் அவ்வளவுதான் G of X னா மல்டிப்ளை F of X இந்த சைடு வந்தா டிவைட் ஆயிடும் அப்போ LCM into GCD by F of X ஓகே நம்மளுக்கு தேவை இந்த மெயின் ஃபார்முலா வச்சே மத்த எல்லா ஃபார்முலாவும் நம்ம உருவாக்கிக்கலாம் இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லா நம்ம இதைத்தான் பார்க்க போறோம் ஓகேவா